அனைவருக்கும் வணக்கம். இங்கே சவுந்தரராஜன் காரமடை, பத்மா காரமடை, இதோட தம்பதியராக வந்திருக்காங்க. ஏதோ உடம்புல ஒரு பிரச்சனை, அவ்வளோதான். இது என்னென்னவோ சொல்லி எல்லாம் பயமுறுத்துறாங்க இல்லையே, தோல் வியாதி அப்புறம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரத்தம் கெட்டு போனதுனால ஏற்பட்டதை அவங்க சொல்கிற கொஞ்சம் வெக்கப்படுறாங்க, இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த நோயெல்லாம் வந்து அவங்களை குணமாக்கணும், அதுதான் விஷயமே. இப்போ அவங்களுக்கு பயிற்சி ஒரு 1.5 மணி நேரம் பேசியாச்சு. இந்த காலை முதல் மாலை வரை என்ன செய்யணும், அப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் என்ன செய்யணும், அப்புறம் 6 நாளுக்கு அப்புறம் என்ன செய்யணும், அப்புறம் 10 நாள் என்ன செய்யணும், அப்புறம் வந்து 180 நாளுக்குள்ள உடம்பு என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவங்க சுருக்கமாக சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, சரி, காலையில் எழுந்திரிச்சு என்ன பண்ணுவீங்க? குடிச்சிட்டு எத்தனை மணி வரைக்கும் குடிப்பீங்க? 10 மணி வரைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் குடிச்சிட்டு இருப்போம். அப்போ அதை குடிக்கிறப்ப 10 மணிக்கு சிறுநீர் வந்து மஞ்சளாக அது வெளியே போகும். சரி, அதே மாதிரி நாக்கும் மஞ்சளாக இருக்கும். சரியா, இப்போ முதல் நாளே அந்த சிறுநீர் மஞ்சளாக போகிறதுன்னு உணர்வீர்கள், கடுமையான வாடையோடு போகும். 10 மணிக்கு என்ன செய்வீங்க? 10 மணிக்கு வந்து 2 பேரிச்சம்பழம், சரி, வேர்க்கடல, கொஞ்சம் பொரி, பொரி, காரா பூந்தி, இதெல்லாம் சேர்த்து ஒரு 100 கிராம் இருக்கலாம். சுமார் எல்லாம் கலந்து நல்லா மென்று நல்லா சாப்பிடணும். எலுமிச்சை மரத்து மேலே புளிஞ்சு விட்டு சாப்பிடுங்க, நாக்கெல்லாம் நல்லா சுத்தமாயிடும். சரியா, அது அப்படியே மாடி என்ன பண்றீங்க, 2 மணி வரைக்கும் நீட்டிக்கிறீங்க. அந்த நீட்டிக்கிறப்ப எதை வச்சு நீட்டிப்பீங்க? தண்ணீரை மருந்தா அருந்தி நீட்டிப்பீங்க. தண்ணீர் வந்து வயிற்றில் என்ன இருக்கணும், எப்பவுமே ஒரு 30 ml வயிற்றில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த வயிற்றில் தண்ணீரை குறையாமல் பார்த்துக்கிறத முதல் வெற்றி, அந்த புத்தியில் கொண்டு வந்துடணும். அது எங்கே போனாலும் 1 லிட்டர் பாட்டில் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற அது நான் பழக்கப்படுத்தினா தான், பழக்கப்படுத்தணும். நீங்கள் அந்த பழக்கப்படுத்தினது ஒன்றும் நடக்கலாம். வந்து ஒரு தடவை ஒரு மடம் குடிக்கிறோம், ஆமாம், ஒவ்வொரு 1/2 மணி நேரத்துக்கு ஒருக்கா நீங்கள் ஒரு 20 ஒரு 50 ml இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் தான் பழக்கப்படுத்தணும். அந்த பழக்கப்படுத்துகிற பயிற்சி உங்களுது. அப்போ எப்போ செஞ்சாலும் இடைவெளி வந்து நீரை வைத்து தான் நீட்டிக்கணும். சரி, 2 மணிக்கு என்ன பண்ணுறீங்க? கீரை சோறு, கொஞ்சம் சாப்பாடு, கீரையும் கொஞ்சம் சோறு வச்சு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுக்கிறீங்க. முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 7 மணி வரைக்கும் நீரை மருந்தாக அருந்தி கொண்டு போகணும். இப்போ இடைவெளியில் நீரை மருந்தாகத்தான் அருங்கிறது, ஒரு எதையும் அருங்கக்கூடாது. இது 1 நாள். இந்த மாதிரி 3 நாள் செய்யுங்க இல்லையா. இதுலேயே முன்னேற்றம் தெரிஞ்சது உங்களுக்கு, இந்த 3 நாள்லேயும் உங்களுக்கு முன்னேற்றம். என்னென்ன பிரச்சனையும் எழுதிக்கிங்க, அதெல்லாம் ஒரு தாளில் எழுதிக்கிங்க. 100 குயர், இந்த 180 பக்கம் இருக்கிற ஒரு 100 புத்தகத்தில் ஒரு நாட்குறிப்புன்னு வச்சுக்கலாம். இந்த நாட்குறிப்பில் 180 நாள் இருக்கிற நாட்குறிப்பு வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பழைய தாள் பழைய புத்தகம் இருந்தாலும் போதுமானது, அதை எழுதிட்டே வந்துடுறீங்க. இப்படி 3 நாள் செஞ்சதுக்கப்புறம் 4 நாள் ஒரு வேலையை நிறுத்துறீங்க, அதாவது 10 மணிங்கிறது 2 மணிக்கு கொண்டு போகிறீங்க. அது அப்பவும் தண்ணீரை வைத்து தான் நீட்டிக்கணும். அப்போ எல்லாம் தண்ணீரை வைத்து தான் நீட்டி குளப்பட்டு நீ இருக்கவே கூடாது. இந்த ரிலிஜியஸ் பாசிட்டின்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் இதில் கிடையவே கிடையாது. அது மதம் சம்மந்தப்பட்டமானது. காலையில் 5 மணிக்கு ஒன்று தின்றுருவாங்க, அதுக்கப்புறம் குளப்பட்டு போடுவாங்க. அதோட அடிப்படையிலே வந்து ஆரோக்கியம் கிடையாது, அது ஆரோக்கியம் தரவே தராது. ஏன்னா விஷம் உள்ளே தங்கி விஷத்தை வெளியேற்றுறது இல்லை. அதான் கடவுள் நம்பிக்கையில் பண்ணுறாங்களே தவிர ஆரோக்கிய நம்பிக்கை அதை வரவே வராது, வாய்ப்பு இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். அப்புறம் எப்படியே அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் இந்த 2 மணிக்கு சாப்பிட்றது 1 மணிக்கு கொண்டு போகிறீங்க. இந்த இரவு 7 மணி இப்படியே 10 நாளில் நீங்கள் ஒரு வேலைக்கு வந்துடுறீங்க. ஒரு வேலை இப்படியே செய்ய செய்ய ஒரு குறிப்பிட்ட நாளில் உடலோட என்னாகும் தெரியுமா, குறைவு நின்றுவிடும். குறிப்பிட்ட நாளில் என்னது, குறிப்பிட்ட ஒரு நாளில் உங்கள் இடையில என்னாகுது, குறைவு நின்று விடும். அப்போ அப்படி நின்றுட்டாவே எல்லா நோய்களும் என்னாகுது தெரியுமா, போயிடும். இது உணர்வீங்க. இதுக்கு பேர் நிலையான எடையின பேர், அல்லது உள் சுத்தம் பெற்ற எடையின பேர், அல்லது சுத்த தேகம்னு சொல்லுவாங்க. சித்தர்கள் வந்து சுத்த தேகம்னு சொல்லுவாங்க. நாங்கள் என்ன சொல்ல முடியுமா, அது உள் சுத்தம் பெற்ற தேகம்னு நாங்கள் சொல்கிறோம். இவங்க சுத்த தேகம்னு சொல்லி ஒரு மாதிரி எல்லா மக்களுக்கும் விளக்குறாங்க. நாங்கள் உள் சுத்தம் பெற்ற தேகம் அப்படின்னு சொல்கிறதான் கரெக்ட் வரை, அதுதான் வந்து உள் தூய்மைன்னு பேர். அந்த உள் தூய்மைங்கிறத நியமம்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன கேட்டீங்கன்னா, உடல் எடை மாறாது. நீங்கள் என்ன பண்ணி வேணும்னே என்ன பண்ணுறீங்க, சாதாரண உணவு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சமாக அப்படி சாப்பிட்டா என்ன உணவு ஒரே நாளில் 6 கிலோ ஏறும். அப்படி ஏறும்பொழுது எல்லா தொந்தரவு அதை கொடுக்க ஆரம்பிக்கும். அதை என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் ஒரு 3 நாள் தொடர்ச்சி நீராக அருந்தி நம்ம அதை கரெக்ட் 6 கிலோ என்ன பண்ணுவீங்க குறைச்சிடலாம். அப்போ இதுலேருந்து தெரிஞ்சு போச்சு, இந்த தேவையில்லாமல் உடல்நிலை ஏறனால தான் எல்லா பிரச்சனையும் வருது தெரிஞ்சு போச்சு. அப்போ நீங்கள் சாதாரண உணவுலேருந்து மீறி சுத்தப்படுத்துகின்ற பொழுது ஒரு நடுநிலையான ஒரு எல்லா நோய்களும் நீங்க பெற்ற மனமும் அமைதி அடைந்த ஒரு உடல் கிடைக்குது இல்லையா, அது உடல் தான் நீங்கள் தக்க வச்சுக்கிறீங்க. இது வந்து இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கை சக்தி உள்ள பூந்துருச்சுன்னு அர்த்தம். தாவரம் எப்படி தனக்கு தானே ஒளி சேர்க்கை மூலமாக தயாரிக்கிறோம், அந்த மாதிரி உங்கள் உடல் வந்து மாறிடும். இந்த தோல் நிறைய மின்னப்பட்டு போய் இயற்கையான நிற அதை வர ஆரம்பிக்கும் இல்லையா. அப்போ உடனே அந்த நோய் உடனே விலக ஆரம்பிக்கும். இதுதான் அந்த தானாகவே ஒளி சேர்க்கையின் மூலமாக
தாவரம் எப்படி தனக்கு தேவையான சக்தியை தயாரிக்கிற மாதிரி தேவையான கொழுப்பு, தேவையான புரதம், தேவையான கொழுப்பு எல்லாத்தையும் இந்த உடம்பு தயாரிக்க ஆரம்பிச்சிடும். சரியா? இதை இப்படி வந்துட்டாவே நீங்கள் நீரையும் மருந்தையும், இந்த நீரையும் மருந்தாகவும் காற்றை உணவு எடுத்து நீங்கள் வாழ்ந்துட்டே இருக்கலாம். எத்தனை ஆளோட வச்சுக்கலாம். நீங்கள் இயற்கையோடு சேர்றது இப்படி எல்லாம் எத்தனையோ நல்ல நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். இதை செஞ்சுட்டே வாங்க, எல்லா நோய் நல்லாயிரும். ரெண்டாவது வந்து பிறருக்கு நீங்கள் சொல்லித்தர அளவுக்கு நீங்கள் முன்னேறிடலாம். இந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா பல முறை நீங்கள் படிக்கணும். இப்போ நான் வந்து ஒரு பாடம் தான் நடத்தியிருக்கேன். இதை வந்து நீங்கள் நீங்களாக படித்து படித்து எங்கள்ட்ட கேள்வி கேட்கணும். இந்த அப்பா என்ன இருக்கும், இதுக்கு என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா நான் சொல்லித்தருவேன். இது 6 மாதத்துக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சொல்லித்தருவேன், டெலகிராமில் சேர்த்து விட்டுருவேன். அதில் வந்து அது உங்கள் நோய்கள்லாம் வந்து சொல்லி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது, நீங்கள் எப்படி குணமாக்குனீங்க, அது நிறைய பேர் இருப்பாங்க. ஏகா உங்களை விட கொடிய நோய்களாக இருப்பாங்க, அவங்க எப்படி குணமாக்குனா அவங்க வழி நடத்துவாங்க. நான் சந்தேகம் ஏற்படுத்தி நான் வழி நடத்துவேன். இப்படி எல்லோரும் மாறி மாதிரி நடத்துகிறப்ப ஒரு குழுவாக இருந்து குருகுல கல்வி மாதிரி வெளில கொண்டு வர்றேன். உலகத்தில் முதல் முறையாக நோயை தீர்ப்பதற்கான, உடல் நோய் மனநிலையை தீர்ப்பதற்கான முதல் முயற்சியாக நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இதுதான் நோயற்ற வாழ்வை குறைபெற்ற செல்வம். இதுதான் வந்து உண்மையாலுமே குருகுல கல்வி. எப்பொருள் யார் யாருக்கு ஏற்படும், அப்பொருள் மேய்ப்பொருள் காண்பது. செஞ்சு பார்த்ததை கண்டுபிடிக்க முடியும். சொல்லுதல் யாருக்கும் எளிய, சொல்கிறது வாயில் செஞ்சிடலாம், ஆனால் செஞ்சு பார்க்கும்போது நான் பயன்படுத்துவேன். அது மாதிரி இது வந்து ஒரு நிச்சயமற்ற கொள்கை. நிச்சயமற்ற கொள்கைன்னா செஞ்சு பார்க்காம நிச்சயப்படுத்த முடியாது. சிலதெல்லாம் நோய் நல்லாக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நிச்சய கொள்கை. ஆனால் பார்த்தா அது ஃபெயிலியர் ஆகும். இது அப்படி இல்லை, பார்த்தா நிச்சயம் இல்லாத மாதிரி தெரியும், ஆனால் செஞ்சு பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் காசை சுண்டி விடுறான், அது சுற்றிகிட்டே வருது, எதுன்னு சொல்ல முடியாது. பிடிச்சி பார்த்தா தான் செய்ய முடியும். அப்போ பிடிச்சி பார்க்காத வரைக்கும் உறுதி சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் செஞ்சு பார்க்காத வரைக்கும் இது எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் செஞ்சு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குது. கையில் வச்சுக்கோங்க, அப்படி காட்டுக்கலையே. நீங்கள் உங்களை கையில் வச்சுக்கோங்க. ஆ, அந்த அம்மா கையில் போகுது. அது பிடிச்சமாக கையில் வச்சுக்கோங்க. எவ்வளோ பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லானதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிறர்களுக்கு நீங்கள் சொல்லித்தரணும். உங்கள் ஊர் பக்கத்தில் நீங்கள் சொல்லித்தந்தீங்கன்னா உங்களை நாடி யார் வர்றாங்களோ அவங்களுக்கு ஒன்றும் பயப்படாதீங்க. 10 ரூபா செலவு இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் காரமடையில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சொல்லித்தரல. கன்னடம் பேசுகிறவங்க நிறைய இருக்காங்க, காரங்கள் நல்ல கன்னடம் பேசுகிறாங்க, ஒக்குழிகள் நிறைய இருக்காங்க, அவங்க கோபில் நிறைய இருக்காங்க, பங்களா புதுரு, அந்த மலை எங்கெங்கே இருக்கோ அந்த ஊரே கன்னடத்துக்காரங்க, ஆசை பண்ண வந்தவங்க இல்லை, எங்கள் குடும்ப நண்பர்கள் தான், அவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம். இந்த மாதிரி கோபியில் இருக்கிற ஒரு பையன் தான் சொல்லி கொடுக்கணும். அவங்க சொன்னீங்கன்னா அவன் எங்கேயே பார்த்தேன், டிஎன் பாலத்தில் பார்த்தேன்பாங்க, பங்களா எல்லாம் எனக்கு தெரியும், அங்கே யார் யார் திருமணம் இருக்காங்க, உக்ளியர் யார் எல்லாம் நமக்கு தெரியும். எல்லாம் வாய் மூட்டு நம்ம பின்னாட அதை நம்ம யாருன்னு நீங்கள் சொல்லி அவங்களுக்கு தெரியும். ஓ, நம்ம பையனே இந்த கலக்கிறாங்க, அப்போ வாங்கடாம்பா எல்லாம். அப்போ பங்களாப்பூர், தூடாய்க்கு பாளையம், அத்தாடி, கள்ளிப்பட்டில் பூரா அவங்க தான் இருக்காங்க. பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் அந்த காலத்து 30 ஏக்கர் 20 ஏக்கர் பூமி வாங்கின ஜமீன்தார்கள் தான். அவங்களும் மூட்டு வழி முழங்கால் வழியில் அவதிப்பட்டுருக்குறாங்க. உடலாட்டி பருத்து போனவங்களும் இருக்காங்க. உங்களை பார்த்து அவங்களால தெரிஞ்சிட்டு அவங்க வருஷத்துக்கு ஒரு காரமடை கோவிலுக்கு வராமல் இல்லாமல் கோபிச்சீட்டு வாய்ந்த மலையத்துக்கு பூரா அங்கே தான் வருவாங்க இல்லையா. அதெல்லாம் எல்லாம் எங்கிருந்து வருவாங்க, அந்த கோபிலேருந்து தான் வருவாங்க. சரி, செய்யுங்க, வெற்றி உண்டாகும். நன்றி வணக்கம்.